தினம் ஒரு சாயி வெண்பா வெண்பா 96 கன்றினை கன்றும் கடித்திடும் வேலையிட நின்று வளர்ந்து நிழல் தருமாம் ஒன்றாது பண்பாட்டொழுக்கம் பதிந்துவிட தீயவற்றின் கண்பட்டும் காக்கப்படும். இந்த அருமையான வெண்பாவிற்குரிய விளக்க உரை சுவாமி கூறினார், ஒரு விதை முளைத்து கன்றாக இருக்கையில் அதை ஆடு மாடுகளின் கன்று கூட கடித்து தின்றுவிடும். அந்த கன்றுக்கு வேலியிட வேண்டும். அது வளர்ந்து மரமாகிவிட்டால் அதன் நிழலில் பல மாடுகளும் கன்றுகளும் ஓய்வெடுக்க முடியும். அதுபோல நம்முள் நல்ல பண்பாடும் ஒழுக்கமும் வளர்கின்ற காலத்தில் நாம் தான் அவற்றை கட்டுப்பாடு என்னும் வேலியிட்டு காத்து கொள்ள வேண்டும். இந்த பண்புகள் நம்மில் நிலைத்து உறுதிப்பட்டுவிட்டால் பிறகு தீயவற்றின் பார்வை பட நேர்ந்தாலும் அவற்றால் நாம் பாதிப்படைய மாட்டோம். மீண்டும் ஒரு முறை சாயி வெண்பா. கன்றினை கன்றும் கடித்திடும் வேலியிட நின்று வளர்ந்து நிழல் தருமாம் ஒன்றாது பண்புழுக்கம் பதிந்துவிட தீயவற்றின் கண்பட்டும் காக்கப்படும். படைப்பு மதுரபாரதி, தமிழ்நாடு.